ப்ரோ ஒரு சின்ன டவுட்டு, நேத்து நடந்த ஸ்பேஸ் தான், பட் ஜஸ்ட் ஐயோ தலைவன்ட்டாரு என்ன இந்த கேள்வி மூடிட்டு அப்புறம் தலைவன்ட்டு கேக்குறேன். சம்சுதனுக்கு ரெண்டு ஹார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுறதுல வந்து எப்படின்னா, நான் எதுக்கு எதுக்கால பேசுறதுக்கு நெஞ்சு அடைச்சிரும் நினைக்கிறேன். ப்ரோ எப்படி இருக்கீங்க? அதாவது நான் யோசிக்கிறேன், இந்த அளவுக்கு எனர்ஜி எங்கிருந்து வருது? அதான் பின்னாடி பண்ணுவேன், ஏதாவது முதுகுலுக்கு இதுல ஏதாவது வந்து ஒயர் கீரை குத்தி இருக்கிறானா என்ன அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு. அதாவது அந்த அந்த எப்படின்னா, அந்த வைப்ரேஷனே வந்து ஒரு மாதிரி கிஃப்டட் பீப்புள்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் ஒண்ணுமே நோயே வராது, பேசினாலே போதும். கெட்ட கிருமி எல்லாம் இருந்துச்சு வச்சுங்களேன், ஒரு அரை மணி நேரம் பேசினாருன்னா வெளில வந்துடும். ஐயோ இவனா, நம்மளால முடியாதுப்பா அப்படின்ட்டு பிச்சுட்டு வெளியில வந்துடும். அந்த மாதிரி கிஃப்டட் பீப்புள். இந்த முணுமுணுத்தான்லாம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பயங்கரமான நோய் இருக்கும். ஏன்னா உள்ள ஃபுல்லா எதுவுமே யோசிக்கிறது ஒன்றும் வெளியில. ஆ அப்படியா ப்ரோ, ஓகே ப்ரோ, ஆ சூப்பர் ப்ரோ, ஃபேண்டாஸ்டிக் ப்ரோ, அந்த குரூப்பு. ப்ரோ இல்ல ப்ரோ, பக்கத்து ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இல்ல அந்த முணுமுணுக்கிறவங்களுக்கு பக்கத்து ரூம்ல யாராவது தூங்கிட்டு இருக்க நடிப்பானுங்கல்ல. இந்த இப்ப இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் போறோம் இல்லைங்க, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் நடிப்பானுங்க பாத்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப பவ்யமா இருக்கிற மாதிரி. அப்படியே அவங்க அவங்க அப்பா அம்மா இருந்தா அவர் வந்து நடிப்பாரு. இதுல என்னன்னா, இதுல ஸ்பெஷலா இந்த பணக்கார பசங்க அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நடிப்பானுங்க. பணம் இருக்குதாம்மா, அதை கட்டிக்கு வந்து அவர் சத்தமா பேச மாட்டாராம்மா, சத்தமா பேசினா பணம் குறைஞ்சிருமாம்மா. ஆனா அந்த அந்த ரேஞ்சில் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுவானுங்க. இந்த புண்ணியாச்சனை எங்க ஊர்ல இந்த வீடு புண்ணியாச்சனைங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடை வந்து எப்படின்னா ஷோகேஸ் குட்டுருவானுங்க. அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் போய் போய் கரிச்சு கொட்டணும். அதுல பாவம் என்னன்னா, இவன் எப்படியோ பணக்காரனாயிருவான், பணக்காரனாயி 2-3 கோடி கொட்டு வீட்டை கட்டிடுவானுங்க. வரவன் பூரா ஏழையா தான் வருவான் பாவம். அவன் ஏதோ சோர்திங்கிறதுக்கு வருவான், வாண்டடா அவனுக்கு ஒரு பஃபே போட்டு விட்டு அவன் வயிற்றுச்சல் எவ்வளவுதான் மேக்ஸ் வயிற்றுச்சல் போறான் அப்படின்னு பாக்குறதுக்காண்டியே வா வணக்கம் போறான். அப்பதான் வந்தீங்களா, ஏன் நைட்டே வரக்கூடாதா? நீ இன்னைக்கு நைட்டு வந்திருந்தா நீ வந்து நல்லா சாப்பாடு போட்டுருப்ப. டேய் சும்மா எதுக்குடா பேரு கேக்குற, எப்படி இருந்தாலும் காலையில வர்றதுக்கு தான் நீ வந்து எய்ம் பண்ணிருப்ப. போய் பாருங்க, கிச்சனை பாருங்க, பெட்ரூம் பாருங்க, என்ன பண்ணிருக்கோன்னு பாருங்க, என்னன்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அப்படி உள்ள போறப்ப நான் எங்க திருடி சம்பாரிச்சதோ அப்படின்ட்டு தான் போகுங்க. நம்ம பெருசு உள்ள போயிட்டு வயிற்றுச்சல் பார்ட்டியெல்லாம் ஒவ்வொரு ரூமையும் பாட்டுட்டு ஏதோ ஒரு அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு வர்றது கீழே. அதே மாதிரி கல்யாணங்க எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, இவனு எல்லாமே பகட்டுக்கு தான் நடத்துவானுங்க. இவனு எதுவுமே அவனோட ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்துக்கு நடத்தவே மாட்டானுங்க பாத்தீங்கன்னா. இவனு அந்த ஒட்டியானம் ஒண்ணு போட்டுக்கிறதுங்க, அதுல நம்ம சொந்தக்காரி ஒருத்தி இருக்கிறாங்க, சொல்லக்கூடாது பேர்லாம் சொல்ல வரும்னு வச்சுங்களேன். அது ஒட்டியானம் வந்து பாவம், அது ஒட்டியானத்துக்கு வந்து ஒரு ஆன்மா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஏன்டா என் ஆன்மாவை சிதைக்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த ஒட்டியானம் கேட்டுரும். அதைய புடிச்சு வந்து பாத்தீங்கன்னா இழுத்து கட்டி, யானையை வந்து அந்த சங்கிலியில கட்டுற மாதிரி கட்டி, ஒரு பட்டு புடவை உடுத்தி, அதுக்கு ஒரு ஏன்னா அவங்க அப்பா தான் செய்து எங்கிருந்து அடிச்சுட்டு வந்தான்னு தெரியல, சம்பாரிச்சு வச்சுட்டான். நகையாவே வந்து பாத்தீங்கன்னா 400-500 பவுண்ட் இருக்கும். அப்ப என்ன பண்றதுங்க, காசு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த பக்கம் போடு, இந்த பக்கம் 5 வளையல் போடு, அந்த பக்கம் 5 வளையல் போடு. பொண்ணு மணப்பெண் பொண்ணா இல்ல இது பொண்ணா ஒரு டவுட் வர அளவுக்கு. ஆனா என்னன்னா இது இது கொஞ்சம் வயசாயிடுது அப்படிங்கிற காட்டி அந்த வித்தியாசம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்களேன். நிக்கிறது அவன் கூப்பிடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பாவம். எகைன் அவன் சொந்தக்காரங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ பாவம் 500-700 ரூபா கூலிக்கு போயிட்டு இருப்பாங்க. அவன் வந்து வணக்கம் போட்டு அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க இயலாம அவங்களுக்கு திருட தெரியாது, அவ்வளவுதான் சம்பாதிக்கும் தெரியும். அவன் வந்து வணக்கம் வணக்கம் போட்டுட்டு பாவம் ஒரு ஓரமா உட்காந்துருக்கிறது. அவனை எப்படின்னா மென்டலாவே என்னன்னா அவனை வந்து ஒரு நீ எல்லாம் இன்ஃபீரியர்ரா, நாங்கடா சுப்பீரியர்ரா அப்படின்னு காமிக்கிறக்காண்டியே ஒரு கல்யாணத்தை நடத்துறது. அதுல பெருமை பேசுவானுங்க பாத்துக்கங்க. மாப்பிள்ள நம்ம கல்யாணத்துக்குங்க பத்திரிக்கை கொடுத்துங்க, அன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பெருமாநல்லூர் டிராபிக்ங்க 3 மணி நேரம் டிராபிக்ங்க, நம்ம கல்யாணம் தானுங்க, நம்ம பிள்ளைக்கு தானுங்க. ஏடா இது என்ன பெருமையாடா, ஏன்னா நான் பப்ளிக்ல போய் டிராபிக் வந்து பண்ற அளவுக்கு கேடுகட்ட ஒரு கல்யாணம் நடத்திட்டு அது வந்து பெருமையா பேசுவானுங்க பாத்துங்க. சோ ப்ரோ அதெல்லாம் விடுங்க ப்ரோ, அது வேற டாபிக்.
என்னையா பேசுவீங்க நீங்க? என்ன எப்படி சொல்ற, அவன் தான் நம்ம கொலசாமி. யோ அவன் இருக்கிறங்காட்டி தாயா வண்டி ஓடு. யோ இவனுங்க எல்லாம் திருந்திட்டானுன்னு வச்சுக்கவன் கவுண்டர் பண்ணி சொன்ன மாதிரி, யோ இவனுங்க எல்லாம் திருந்திட்டானுன்னா நமக்கு அப்புறம் சோறு கிடைக்காதயா? அட நீ நான் இப்ப அப்டேட் கிப்டேட்டு ஏதாவது நம்ம ரிவ்யூ போட்டோம்னா எவனுமே பார்க்க மாட்டாயா? அட இந்த பைத்தியார்னு இருக்கிற வரைக்கும் தான் வந்து தமிழ்நாடும் இருக்கும். எல்லாம் 100 கோடி வாங்குவானுங்க, வாங்கிட்டு ஜாலியா இருப்பானுங்க. அப்புறம் இவனுக்கு சண்டையில தான் அவனுக்கு குளிர் காய்ச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கிடிச்சர் காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாகு. அட இவனுக்கு எல்லாம் நாளைக்கு வந்து ஆஹா நானெல்லாம் காலையில போக மாட்டேன்ப்பா, 1000 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு நான் 10 மணிக்கு போய்க்கிறேன்னு திருந்திட்டானுன்னா அப்புறம் எப்படி தியேட்டர் ஓனர்கள் வாழ்றது? எப்படி நமக்கு வந்து டிக்கெட்டுகள் கிடைக்கிறது? இது என்ன என்ன என்னையா இப்படி திடீர்னு அப்படிலாம் சொல்லாத? அவன் குலசாமியா நமக்கு? பிரசாந்த், பிரசாந்த் ஒரு டவுட் கேட்கணும். நான் நேத்தே இந்த ஐபிஎன் ஸ்பீக்கர் உள்ள ஒரு சின்ன டவுட்டு. நேத்து வந்து ஒருத்தர் வந்து சொன்னாரு, ரெண்டு நாள் முன்னாடிப்பா அதே நேத்து லக்ஷ்மி போட்ட ஸ்பேஸ்ல எதையும் இல்லப்பா. என்னன்னா நேத்து வந்து ஒருத்தர் சொன்னாப்புல, நான் வடிவேல் ஆபீஸ் போனேன், வடிவேல் இருக்காரான்னு கேட்டேன்னு. நீங்க உடனே இன்டர் பண்ணி சொன்னீங்க, அவன் எல்லாம் இங்கிதம் தெரியாதவன் அது இதுன்னு. நீங்க அடுத்த செகண்ட் நீங்க சொல்றீங்க, இவன் எல்லாம் இந்த நடிகன்லாம் இருக்கான்ல அவன் எல்லாம் குசுமொட்டின்றீங்க. சோ கான்ட்ரடிக்டா இருக்குல்ல, நீங்க வந்து ஒருத்தர் மரியாதை கொடுன்னு சொல்லும் போது நீங்களும் பேசும்போது அதே செயல் மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா? ஐயோ ஆமாங்க சம்சுதீன், என்ன பண்றதுங்க? ஏதாவது பர்டிகுலர் நடிகனை சொன்னா? இன் ஜெனரல் நீங்க காமனா தான் பேசுறீங்க. ஒருத்தர நேம்ல அட்ரஸ் பண்றது தவறே கிடையாது. ஒருத்தர பேர் சொல்லி அட்ரஸ் பண்றது தவறே கிடையாது. நம்ம ஊர்ல மட்டும் சம்சுதீனே, உங்க ரூல்ஸுக்கு நான் எதுக்கு வாழணும் சம்சுதீனே? அப்ப நீங்க எதுக்கு மத்தவங்களுக்கு ரூல்ஸ் போடுறீங்க? நான் ரூல்ஸ் போடல, பேசுறது கேக்குறேன்னா கேளுங்க, கேக்காட்டி போங்க. இதுல என்ன இருக்குது? நான் எங்க யாருக்கு ரூல்ஸ் போட்டேன்? யாருக்கு ரூல்ஸ் போட்டு வாழ சொல்றேன்? எனக்கு தோன்றது பேசுறேன், பிடிச்சவன் பிடிக்கிறான், பிடிக்காதவன் இந்த பக்கம் போறான். இதுல என்ன இருக்கு சம்சதி? என்ன கோகுல், என்ன உங்கள்ட்ட ரொம்ப தடவை வந்து கேட்கணும், என் பசங்களை நிறைய கேட்க சொன்னாங்க. எழுதுறேன்பா, இப்ப தான் ஒரு லைன் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த லைன் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு லைனு. நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்தது ரியல் இன்சிடென்ட்ஸு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு கற்பனை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ், நான் இந்த ஒரு 2-3 வருஷமாக சில கேரக்டர்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக, ரொம்ப சாதாரண வாழ்க்கை ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு லைன் நண்பா, இப்போது என்னென்னா ஒரு 4 நல்ல ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ் பிடிக்கணும் எனக்கு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக பிடிச்சிட்டு படம் டைரக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு இல்லை நண்பா. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த பவுன் ஸ்கிரிப்ட் சூப்பராக பண்ணணும், எனக்கு அது ஆசை. ஏன்னா பவுன் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னா ஒரு டைரக்ட் ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து அவங்க எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் கூட எனக்கு நான் நினைக்கல. அது ஓகே, நான் பண்ணாட்டி கூட ஓகே, படிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கனாவே அது ஒரு அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். டு பி வெரி ஹானஸ்ட், ஒரு ப்ரொடியூசர்கிட்ட இருந்து ஆஃபரே இருக்குது. அவர் வந்து நான் லைன் சொல்லி அவர் ஓகேன்ட்டாரு. ஓகேன்னு நீங்கள் எனக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு வாங்க, நான் பட்ஜெட்டு நான் சொன்னேன் இவ்வளோ ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ சொல்லியிருக்க நண்பா, பட் எனக்கு என்னென்னா அதில் ஒரு ஹரியும் இல்லை கோகுல். என்னென்னா வயசாக வயசாக தான் என்னென்னா சினிமாவை பற்றியான ஒரு தெளிவான புரிதல் வருது நமக்கு. அது அது என்ன மாதிரியான ஒரு மீடியம்மு, அது மக்கள் வந்து அது எவ்வளோ சூப்பராக எடுத்துக்கிறாங்க, ஒரு நல்ல படம் வந்து சொசைட்டியில் வந்து எந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியுதுங்க. ஸோ இனி எடுத்தனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஎம் சார் ஒன்று சொன்னார், எல்லாருமே போதைக்கு அடிமை வாங்குறாங்க, அதுக்காட்டிக்கு போதைப்பொருள் சம்மந்தமாதிரிலாம் படம் எடுக்கிறேன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதங்காட்டி இந்த ரவுடி படம், இந்த கத்தி எடுத்து சுற்றுற படம், இதெல்லாம் வந்து எடுத்து பணம் பண்ணிடலாம் கோகுல், அது ரொம்ப ஈஸி. எடுத்து அப்படியே ஒரு யங்ஸ்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் சீன்லயே கட் பண்ணா எடுத்து சொருகுறான் அப்படின்னு அப்படி பண்ணிடலாம். கமர்ஷியல் படம் எடுக்க போறீங்க? இல்ல இல்ல நண்பா, நான் எடுக்க போறது என்னன்னா அதான் வெறும் ஒரு பணத்தை குவிக்கிறக்காண்டி படம்
அது அது இல்ல நண்பா, அது அது இல்ல அது இல்ல அது 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 பண்ற மாதிரி ஐடியா இல்ல. நான் ஒரு படம் பண்ணாலும் என்னன்னா கிரிட்டிக்கலி அக்ளைம் எடுக்கணும் இல்ல, எனக்கு எங்க அம்மா உட்காந்து பாத்துச்சுன்னா செமையா என்ஜாய் பண்ணும். எங்க அம்மா முகம் சுளிக்காம படம் ஃபுல்லா உட்காந்து செமையா ஜாலியா உட்காந்து எங்க அம்மாவுக்கும் அந்த ஸ்கிரீன் பிளே புரியணும். நாமளே ஒரு ஓட்டகாசு என்ன, நம்ம கிட்ட வர்றவனுக்கு எதுக்கு குவாலிபிகேஷன்? அது அதெல்லாம் எதுவும் தேவையில்லை நண்பா, உண்மையாலுமே அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நான் கொஞ்சம் அவன் வந்து என்னன்னா ஐ மீன் இந்த ரொம்ப இந்த சினிமா ஆர்வலர்கள்லாம் நமக்கு வேண்டாம் கோகுல. இந்த ரொம்ப ரொம்ப இந்த மண்டக்கணமா வருவானுங்கல்ல, இப்படி ஷார்ட் இப்படி ஃப்ரேம்ட்டு சிம்பிளா சொல்றேன்னா அபிஷேக் ராஜாக்கள் எனக்கு வேண்டாம், ரொம்ப சிம்பிள். என்ன எனக்கு ஸோ எனக்கு எனக்கு தேவை ஒரு 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 காமன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சினிமாவை புரிஞ்சுக்கிற ஒரு சீன்னா அதோட சென்சிபிலிட்டி புரிஞ்சுக்கிற ஒரு சாதாரண பசங்க, ஆட்டிடியூடு இல்லாத பசங்க. ஸோ ஆட்டிடியூட் இருக்கிற அவன் வந்து கிறிஸ்டபர் நோலனாவே இருந்தாலும் அவன் வேண்டாம் நமக்கு, அவ்வளோதான். என்ன சொல்றானுங்க எவனோ ஒருத்தன் தான் எப்பவுமே நமக்கு பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்த பத்தி விடுவான் பாத்தீங்கன்னா இடையில எப்பவுமே. நான் மாட்டி கம்மல் போயிட்டு இருப்பேன், எவனோ ஒருத்த வந்து கொளுத்தி போடுவான் என்னன்ட்டு, இது பண்ண முடியாதுன்னு கொளுத்தி போடுவான். அப்போ ஒருத்த ஒரு எலைட்டு புடுங்காளி அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு, பிரசாந்த் ரிவ்யூஸ் அண்டால் இட்ஸ் வெரி ஈஸி பட் இன்டர்வியூஸ் வில் டேக் டைம் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படி இப்படின்னானுங்க. நான் அது வரைக்கும் இன்டர்வியூ பத்தி யோசிக்கவே இல்லை, இன்டர்வியூ எல்லாம் பண்ணணுமான்ட்டு. அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் யோசிச்சேன், மொத்தம் இன்டர்வியூ பண்றோம் அப்படின்ட்டு. அப்புறம் போய் இப்போ சரி இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்ட்டு போய் எல்லாத்தையும் கேட்குறேன், சார் எனக்கு இன்டர்வியூ பண்ணித்தாங்க. ஏன்னா நமக்கு என்ன கேமரா எப்படி செட் பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. கேட்டா ஒவ்வொருத்தர் என்னங்கிறான், ஒரு இன்டர்வியூ 10,000 பண்ண 15,000 டேய் ஆடா அவ்வளவு சம்பாரிச்சா நான் எதுக்கிட்ட உங்ககிட்ட வர்றேன் அப்படின்ட்டு. இது என்னடா அது 15,000 இது எப்படி இன்டர்வியூ எடுக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்போதான் பார்த்தா எஸ்ஆர்எம் பசங்க விஸ்காம் பசங்க சும்மா எனக்கு எனக்கு இன்டர்வியூ பசங்க வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரேண்டமாக வந்தானுங்க, வந்தால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கேமரா வச்சுருந்தானுங்க, எல்லாம் விஸ்காம் பசங்க. ரெண்டு கேமரா இருந்தது, எங்கிட்ட ஒரு கேமரா இருந்தது, அப்போது மூணு கேமரா வச்சு சூப்பரு. அவனுங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. விஸ்காம் ஃபர்ஸ்ட் இயர் அவனுங்க, ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு வந்து சினிமட்டோகிராஃபி ஃபோட்டோகிராஃபியே தெரியாது. சினிமட்டோகிராஃபி விட்டுரு, ஒன் யோசிக்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. நேராக அதர்வா ஏதோ ஒரு படம் ஃபோன் அடிச்சு அதர்வாக்கு, அதர்வா இப்போ நான் இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிக்கிறேன் கொஞ்சம் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆ வாங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னாரு. லைட்டிங் கூட செட் பண்ண தெரியாது, ஏதோ ஒரு ஓட்டர் லைட் ஒன்று வாங்கிட்டு 2,000 ஒன்று வாங்கிட்டு போயிட்டோம். போயிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அதை எடுத்து நம்மளுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நான் சிரிப்பாக இருக்கும், ப்ரொஃபைல்லையே இருக்கும், அவரோட ஃபேஸும் கவரே இருக்காரு, என் ஃபேஸும் கூட விட்டுருக்கேன். கடைசிக்கு அவருக்காவது வந்து அந்த ப்ரொஃபைலுக்கு வந்து ஷார்ட் வைக்கணும், அது கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதை அப்படியே ரெண்டு இன்டர்வியூவில் கற்றுக்கிட்டோம், ஓகே இது தப்பு இருக்குது, ஆடியன்ஸ் ஃபீட்பேக் பார்ப்போம். ஆடியன்ஸ் தான் எனக்கு தெய்வம் உண்மையாலுமே, அந்த கமெண்ட் செக்ஷனில் கரெக்டாக போடுவாங்க, டே ஓகே கண்டென்ட் நல்லா இருக்குது பட் ஆங்கிள்ஸ் எல்லாம் பாரு கொஞ்சம் படி பிரசாந்த் அப்படின்னு வந்து கீழே கமெண்ட்ல போடுவாங்க. போட்டனா அப்புறம் மாத்தினா அப்புறம் விஜய் ஆண்டனி சார் இன்டர்வியூ எடுத்தது எடுத்தோம். அவர் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அது 100K மேலே போச்சு, ஷாக் எனக்கு, என்னடா அது அப்படின்னு பார்த்தா நம்ம நல்லா எடுத்திருக்கோம், லைட்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுலேருந்து பிடிச்ச 350 இன்டர்வியூ இருக்கு உள்ள சேனலுக்குள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எடுத்தது 350, வெளியில எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 இன்டர்வியூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இடையில பண்ணோம், அது ஒரு பெரிய ஸ்ட்ரெச் அடிச்சது, பெரிய ஆர்ஜே பாலாஜி கூட எல்லாம் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் போச்சு, சில இன்டர்வியூஸ் 2 மில்லியன்லாம் போயிருக்கு. ஸோ அவ்வளோதான், இது ஒன்று என்ன நண்பா இது. ஸோ பாயிண்ட் என்னன்னா இங்கே பெரிய எக்ஸ்பர்டீஸ்லாம் தேவையில்லை,
மனசு இருந்தா போதும், மனசு இருந்தா போதும், அந்த சினிமா வந்து மனசு இருந்தா போதும், பெரிய நாலேஜ் பெரிய டிகிரி வாங்கின, டிகிரி வாங்கின எவன் சினிமா உருப்படி எடுத்திருக்கிறான், ஏதாவது ஒரு 1000 பேர்த்துல ஒருத்தன் எடுத்திருப்பான் வாழ்க்கையில இருந்து பாடம் கட்டணும். 5 பேர் தான் இருக்கிறாங்க நம்மா, ஏன் பிரதர் நமக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 பேர் தான் இருக்காங்க டிகிரி வாங்கி. அதாவது டிகிரி எல்லாம் தேவையில்லை பிரதர், சினிமாவுக்கு தேவை புரிதல் பிரதர், நம்ம லைஃப், நம்ம லைஃப் அந்த ஸ்கிரீன்ல எடுத்துட்டு வர்றதுக்கு நாலேஜ் இருந்தா போதுங்க.